வணக்கம். நம்முடைய காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்தபோது அவருடைய பாலிய சிநேகிதன் ஒருவர் வந்து அவரை வந்து பார்க்க வருகிறார். அவரை வந்து பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, என்னுடைய மகனுக்கு நான் வந்து திருமணம் வச்சிருக்கிறேன், நீங்கள் அவசியம் வந்து திருமணத்தில் என் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது காமராஜர் சொல்கிறாரு, என்னப்பா என்னால் எப்படியப்பா வர முடியும், எனக்கு வேலைகள் நிறையா இருக்குப்பா இருக்குமேப்பா, என்னால் வர முடியுமான்னு எனக்கு தெரியலைப்பா, அதனால் முடிஞ்சாதானப்பா நான் வருவேன், எதுக்கும் பத்திரிகை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையை வாங்கிக்கிறார். ஒரு நண்பருக்கு ரொம்ப வருத்தம், என்னடா நம்ம இவ்வளோ பழக்கமாக இருக்கிறோம், நம்ம மகன் கல்யாணத்தில் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்கிறோம், இவர் என்னடா அப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு கல்யாண நாள் வருது, கல்யாணம் மண்டபத்தில் கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு எல்லாரும் ஆளுங்க ஓடி வந்து முதலமைச்சருடைய கார் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா முதலமைச்சர் கார் வருதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு படப்படம் எல்லாத்தையும் இது பண்ணி வெளியே வந்து நிற்கிறாரு. நம்ம முதலமைச்சர் காமராஜர் வந்து இறங்குறாங்க. இறங்கின உடனே வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க. வந்த உடனே உள்ளே வர்றாரு. உள்ளே வந்த உடனே இவருக்கு சொல்கிறாரு, என்னப்பா நீ தான் வரமாட்டேன்னு சொன்னியப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது காமராஜர் சொல்கிறாரு, நான் அன்றைக்கே வரேன்னு சொல்லியிருந்தா நீ என்ன செஞ்சுருப்ப, நீ கஷ்டத்தில் இருக்கிறவன், நீ வந்து ரொம்ப பெரிய வசதி உள்ள ஆள் கிடையாது, நான் வரேன்னு சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணுவேன், எனக்காக ஒரு பெரிய மண்டபமாக எடுத்திருப்ப, தடபுடலாக எல்லா இதுவும் பண்ணியிருப்ப, அது வந்து உனக்கு அனாவசியமான ஒரு பிரச்சனையை கொடுக்கும், உனக்கு கடன் தொல்லைகள் ஆகிடும், அதனால நான் வந்து அன்னைக்கு சொல்லலை, ஆனால் நான் கண்டிப்பாக வரணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன், இருந்தாலும் நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேனா நீ என்ன பண்ணியிருப்ப, இந்த நிறைய இது செலவு பண்ணியிருப்ப, அதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அன்னைக்கு சொல்லலை, ஆனால் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்டையும் கொடுத்துட்டு காமராஜர் கிளம்புறார். எவ்வளோ ஒரு பெரிய மனசு பார்த்தீங்களா, இன்றைக்கு நம்ம அது மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியுமா, எவ்வளோ ஒரு பெரிய மனசு, அன்றைக்கே சொல்லியிருந்தா நண்பனுக்கு ரொம்ப கஷ்டமாக சிரமமாக இருக்குமே அப்படின்றதுக்காக நண்பனுக்கு நான் வரேன்றதை சொல்லாமல் நண்பனை மதித்து ஒரு சாதாரண கல்யாண மண்டபத்துக்கு ஒரு முதலமைச்சர் வந்து மணமக்களை வாழ்த்திட்டு போனார். அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையான மனிதர்கள் தலைவர்கள் நமக்கு கிடைக்கணும், உருவாகணும். அவரை பார்த்து இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் மாறணும், மக்களுடைய நலம் ஒரு முக்கியம் அப்படின்னு நினைக்கிற தலைவர்கள் நமக்கு வரணும். நன்றி.